செய்தும் நன்றும் பிறர் தர வாரா. மாணவ கண்மணிகளுக்கு என் அன்பு வணக்கம். நான் உங்கள் தமிழனை இரா பார்க்கவே. இன்றைக்கி நம்ம 12 வகுப்பு இயல் 1 இருக்கக்கூடிய புத்தக பயிற்சிகள் பார்க்க போகிறோம். முதல்ல தமிழாக்கம் தருக. கேள்வி எண் 1 பாருங்கள். லேர்னிங் இஸ் அ ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர். இதுக்கு ரெண்டு விதமான பதில் சொல்கிறேன், நீங்கள் அதில் எது வேணாலும் எழுதிக்கலாம். கற்றல் என்பது புதையல் போல, அது கற்பவரை எப்பொழுதும் பின்தொடர்ந்து செல்லும். இன்னொன்று, கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. கேள்வி எண் 2, என் நியூ லாங்குவேஜ் இஸ் அ நியூ லைஃப், புதிய மொழியே புதிய வாழ்க்கை. கேள்வி எண் 3, இஃப் யூ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஸ்பீக் தயர் லாங்குவேஜ், மக்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ அவர்கள் மொழியில் பேச வேண்டும். கேள்வி எண் 4, நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் இஸ் த டோர்வே டு விஸ்டம், பன்மொழி அறிவு என்பது ஞான வீட்டின் நுழைவு வாயில். பன்மொழினா பல மொழிகளை கற்றுக்கிறது. கேள்வி எண் 5, த லிமிட்ஸ் ஆஃப் மை லாங்குவேஜ் ஆர் த லிமிட்ஸ் ஆஃப் மை வேர்ல்டு, எனது மொழியின் எல்லையே எனது உலக அறிவின் எல்லை. அதாவது எல்லைனா வரையறை, எனது மொழியின் வரையறையே எனது உலக அறிவின் வரையறை. இந்த ரெண்டில் எது வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்தது இலக்கிய நயம் பாராட்டுக. பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் மையக்கருத்து எழுத சொல்லுவாங்க, நயங்கள் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் பாராட்டி எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து பாட்டு ஒரு தடவை நல்லா வாசித்து அதில் என்ன பொருள் சொல்கிறாங்கங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பாட்டை வாசிக்கலாம். முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி, அதாவது முச்சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், இந்த 3 சங்கங்களையும் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி, மூத்த புலவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி. பொருள் கூட்டினா அந்த இடத்துல பணமெல்லாம் இல்லை, அளக்க முடியாத பொருள் நூல்களை, நூல்களை ஆக்கி வச்சு சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி, அந்த நூலில் சொற்களையும் கலைகளையும் கலக்க வச்சு, அடுத்தது அற்புதங்களெல்லாம் அமைத்த பெருமாட்டி, அதன் மூலமாக அற்புதங்களெல்லாம் நிறைய அமைச்சு கொடுத்தது யார் அப்படின்னா நம்முடைய தமிழ் பெருமாட்டி அப்படின்னு தமிழன்னையின் பெருமையை கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போ இதனுடைய மையக்கருத்து என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த பாடலில் தமிழன்னையின் சிறப்புகளை ஆசிரியர் அழகாக வர்ணித்துள்ளார் அப்படின்னு எழுதிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது மோனை நயம். இப்போ பாருங்கள், மோனைனா முதலிட தோன்றி வருவது உங்களுக்கு தெரியும், அதனால் மோனை நயம்னு தலைப்பு எழுதிட்டு அது கீழே முதல்ல அதனுடைய விளக்கத்தை எழுதிடணும். செய்யுளில் அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை நயம் எனப்படும் அப்படின்னு எழுதிட்டு எடுத்துக்காட்டுன்னு எழுதி, இங்கே எடுத்துக்காட்டு என்ன, இங்கே பாருங்கள், முச்சங்கம் 3 இருக்கா, முதுபுலவர் 3 இருக்கா, அப்போ அந்த 2 சொற்களை எடுத்து எழுதிட்டு மூ மூவாக அடிக்கோடுட்டணும். அடுத்த வரியில் பாருங்கள், அச்சங்க அளப்பரிய, அதுலேயே ஆவை அடிக்கோடுட்டணும். அதே மாதிரி சொற்சங்க சுவை மிகுந்த, அந்த 2 வரியிலையும் 2 சொற்கள்லையும் சோ சு, இந்த 2 ஒரே வரிசை தானே, அதனால் அந்த 2 எழுத்துக்கள். அதே மாதிரி அற்புதங்கள் அமைத்த, இந்த மாதிரி ஆ ஆ, இப்படி முதல் எழுத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா அடிக்கோடுட்டணும். இப்படி 2 செட்டு செட்டாக எடுத்து எழுதி அடிக்கோடுட்டுட்டால் இது வந்து புரிஞ்சுக்க வேண்டியது தான் மோனை நயத்துக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது எதுகை நயம். எதுகை நயம்னு தலைப்பு எழுதிக்கணும், அதுக்கு கீழே அதுக்குரிய விளக்கத்தை சொல்லிடணும். செய்யுளில் அடிதோறும் அல்லது சீர்தோறும் 2 எழுத்து ஒன்றி வருவது எதுகை நயம் எனப்படும் அப்படின்னு எழுதிட்டு எடுத்துக்காட்டு எழுதணும். இதில் எது எடுத்துக்காட்டு, இப்போ பாருங்கள், முச்சங்கம் அச்சங்கத்துள்ளே, 2 எழுத்து இச்சு இச்சுன்னு வருதா, அந்த 2 சொற்களையும் செட்டு செட்டாக ஒன்றுங்கில் ஒன்று எடுத்து எழுதிட்டு 2 எழுத்து இச்சை வந்து நீங்கள் அடிக்கோடுட்டணும். அதே மாதிரி சொற்சங்கமாக அற்புதங்கள் எல்லாம், இந்த 2 சொல்லையும் எடுத்து எழுதிட்டு இரு, 2 எழுத்து இற்று இருக்கு இல்லையா அதை அடிக்கோடுட்டணும். இதுதான் எதுகை நயத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது இயைபு நயம். இயைபு நயம்னு தலைப்பு எழுதிக்கணும். செய்யுளில் அடிதோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒரே ஓசையுடன் வந்தால் அது இயைபு நயம் எனப்படும் அப்படின்னு விளக்கம் எழுதிட்டு அதுக்கு கீழே எடுத்துக்காட்டுன்னு எழுதி, இங்கே பாருங்கள், முச்சங்கம் கூட்டின்னு இருக்கா, அடுத்த வரியிலையும் முதுபுலவர் தமை கூட்டின்னு இருக்குது. அடுத்த வரியில் பாருங்கள், பொருள் கூட்டி கவி கூட்டி பெருமாட்டி, இப்படி ஒரே ஓசையுடன் வருதில்ல, அந்த சொற்களை எல்லாம் எடுத்து எழுதி, இதில் இந்த கூட்டி என்ற சொல் ஒரே ஓசையுடன் வந்துள்ளதால் இதில் இயைபு நயம் பயின்று வந்துள்ளது அப்படின்னு எழுதிடணும். இந்த தலைப்பு முடிஞ்சது. அடுத்தது அணிநயம். இந்த பாட்டில் என்ன அணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனித்து கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா கூட்டி அப்படிங்கிற சொல் மறுபடியும் வந்து ஒரே மாதிரியாக பொருள் தருது, சேர்த்து கலந்து அப்படிங்கிற பொருளை தருதா, அதனால் அணிநயம்னு தலைப்பு எழுதிட்டு அதுக்கு கீழே
இந்த செய்யுளில் கூட்டி என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து கலந்து அல்லது சேர்ந்து என்ற ஒரே பொருளையே போன்ற ஒரே மாதிரியான பொருள்களையே தருவதால் இதில் சொற்பொருள் பின்வரும் நிலையணி பயின்று வருகிறது. பொருள் தெரியலனா நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். இந்த பாடலில் கூட்டி என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளையே தருவதால் இதில் சொற்பொருள் பின்வரும் நிலையணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு எழுதிக்கலாம். எடுத்துக்காட்டுன்னு போட்டு கூட்டி கூட்டின்னு இருக்கிறத எடுத்து எழுதிடணும். இந்த தலைப்பு முடியுது. அடுத்தது சுவை நயம். தொல்காப்பியர் சுவைகளை எட்டு வகையாக சொல்லியிருக்கிறாரு. நகையே அழுகை, இளிவரல் மறுக்கை, அச்சம் பெருமிதம், உவகை வெகுளின்னு. இந்த எட்டில் இந்த பாடலில் என்ன சுவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பாடல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தமிழ் மொழியை ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கிறாங்களா, அப்போ தலைப்பு எழுதிக்கணும் சுவை நயம். இந்த பாடலில் தமிழ் மொழியை பெருமைப்படுத்தி கூறியிருப்பதால் இதில் பெருமித சுவை பயின்று வந்திருக்கிறது அப்படின்னு எழுதுனா இந்த தலைப்பு முடியுது. இந்த மாதிரி மையக்கருத்து எழுதி ஏதேனும் மூன்று நயங்கள் கேட்பாங்க. நீங்கள் நாலோ அஞ்சோ எவ்வளவு தெரியுதோ அதை தெளிவாக நீங்கள் அழகாக எழுதிட்டீங்கன்னா முழு மதிப்பெண், நான்கு மதிப்பெண் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்த பயிற்சி, உவமை தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக. இதில் ஐந்து உவமை தொடர் கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு மூணு எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன். நீங்கள் அதிலிருந்து ஒன்று எழுதினாலும் சரி, இல்லை அதை போல் நீங்கள் புதுசாக உருவாக்கி எழுதினாலும் சரி, மொத்தத்தில் பொருத்தமாக இருந்ததுன்னா மதிப்பெண் கிடைக்கும். கேள்வி எண் ஒன்று, தாமரை இலை நீர் போல. வல்லனார் பெருமான் தாமரை இலை நீர் போல இந்த உலக வாழ்வில் பற்றற்று இருந்தார். இன்னொன்று, பண்பற்றவர்களிடம் பழகும்போது, அதாவது தீயவர்களிடம் பழகும்போது தாமரை இலை நீர் போல பட்டும் படாமலும் பழக வேண்டும். அடுத்தது, கிணற்று தவளை போல. மாணவர்கள் பொது அறிவை வளர்த்து கொள்ளாமல் கிணற்று தவளை போல இருத்தல் கூடாது. இன்னொன்று, அலைபேசியே வாழ்க்கை என்று சிலர் கிணற்று தவளை போல அறியாமையில் வாழ்கிறார்கள். அடுத்தது, எலியும் பூனையும் போல. என் வீட்டில் அண்ணனும் தம்பியும் எப்பொழுதும் எலியும் பூனையும் போல சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள். இன்னொரு விதம், சாதி மதத்தின் பெயரால் மக்களுள் சிலர் எலியும் பூனையும் போல பகை உணர்வோடு வாழ்கிறார்கள். அடுத்தது, அச்சாணி இல்லாத தேர் போல. இதுக்கு மூணு விதமாக சொல்கிறேன். சேமிப்பு இல்லாத வீடு அச்சாணை இல்லாத தேர் போல அல்லல் பட நேரிடும், அதாவது துன்பப்பட நேரிடும். இன்னொன்று, ஆசிரியரின் வழிகாட்டுதலில் செல்லாத மாணவர்கள் அச்சாணை இல்லாத தேர் போல துன்புறுவார்கள். இன்னொன்று, அரசன் இல்லாத நாடு அச்சாணை இல்லாத தேர் போன்றது. அடுத்து பாருங்கள், உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஆசிரியர் நடத்திய பாடங்கள் எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக புரிந்தது. அடுத்தது, ஒழுக்கமுடையார் உயர்ந்த புகழை பெறுவர் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போன்று வெளிப்படையானது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பயிற்சி, குறிப்புகளுள் மறைந்திருக்கும் தமிழ் அறிஞர்களை கண்டுபிடிப்போம். மொழியோடு விளையாடுங்கிற தலைப்பில் இது இருக்குது. முதல்ல எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். கவிஞர் ஈற்றிரு சொல்லால் அணிகலன் செய்யலாம், அதாவது ரெண்டு குறிப்பு கொடுத்துருவாங்க, அதன் மூலமாக நம்ம பதிலை கண்டுபிடிக்கணும். இதற்குரிய பதில் கவி மணி. மணினா அணிகலன் தானே, அதனால் இதுதான் பொருத்தமான பதில். கேள்வியின் ஒன்று பாருங்கள், தமிழ் அறிஞர் முதலிரு எழுத்துக்களால் மறைக்கலாம், மறைக்கலாம் அப்படிங்கும் போதே நம்ம பதிலை கண்டுபிடிச்சிடணும், மறை மலை அடிகள். கேள்வியின் இரண்டு, தாய்மொழி ஈற்றிரு எழுத்துகள் வெளிச்சம் தரும். நமக்கு தாய்மொழி எது, தமிழ். கடைசி ரெண்டு எழுத்து வெளிச்சம் தருமாமா, வெளிச்சம் தரது என்ன, ஒளி. அப்போ இதற்குரிய பதில் தமிழ் ஒளி. மூன்று, சிறுகதை ஆசிரியர் முதல் பாதி நவீனம். ஆசிரியரோட பெயர் முதல் பாதி என்னவாமா, நவீனத்தை குறிக்குது, அப்போ புதுமை பித்தன். நான்கு, முன்னெழுத்து அரசன் பின்னெழுத்து தமிழ் மாதம். அப்போ ரெண்டே எழுத்து தான் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கணுமா, முதல் எழுத்து அரசனை குறிக்குது, பின்னெழுத்து தமிழ் மாதத்தை குறிக்குது. அப்போ இதற்குரிய பதில் கோதை. கோனா அரசன், தைனா தமிழ் மாதம். அடுத்த பயிற்சி, படிப்போம் பயன்படுத்துவோம். நூலகம் பற்றின சில சொற்களுக்கு தமிழாக்கம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம், ஃபிக்ஷன் புனைவு, பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு, அர்க்கைவ் காப்பகம், மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி, பிப்ளியோகிராஃபி நூல் நிரல். இதோட இயல் ஒன்று புத்தக பேச்சுகள் முடியுது. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். செவிமடுத்த செல்வங்களுக்கு நன்றிகள் பல.